தோழிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையல் ரெசிப்பியில் என்ன பார்க்க போகிறோன்னா காளான் தொக்கு பார்க்க போகிறோங்க. நம்ம வந்து தொக்குலாம் வந்து இறாலையும் முட்டையிலையும் தான் நம்ம தொக்கு வச்சுருப்போம். இது டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக ஒரு வித்தியாசமாக இன்றைக்கி காளான் வச்சு நான் ஒரு தொக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து காளான் தொக்கு செய்கிறதுக்கு இந்த அளவுக்கு நான் காளான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நாட்டு காளான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு காளான் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் வந்து இந்த அளவுக்கு பாருங்கள், நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெண்டு ஆனியன் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம காளான் தொக்கு செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து தக்காளி. பாருங்கள், தக்காளி வந்து நான் பியூரியாட்டம் இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரெட் சில்லி பவுடர் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பெப்பர் வந்து சும்மா கொஞ்சமாக தேவைக்காக எடுத்து வச்சுருக்கேன், தேவைக்கேற்ப. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியானது இது. அது நான் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நான் இந்த அளவுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த கருவேப்பிலை வெங்காயம் வந்து இதில் வந்து போட்டு நம்ம நல்லா வணக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஆனியன் இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த இஞ்சி பூண்டு இதில் போட்டுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் இந்த அளவுக்கு ஆகிடுச்சு. இப்போ இந்த மசாலா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம இப்போ போடக்கூடாது. இப்போ நம்ம தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அரைச்சி ஒன்றும் பாதியமாக அரைச்சது, அதை வந்து இதில் ஊற்றிருக்கோம். தேவையான அளவு உப்பு போடுவோம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே நம்மளை போட்டதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. மசாலெல்லாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா காளானை போட போகிறோம். இதுக்கு வந்து நம்ம நீங்கள் வந்து இது வந்து கம்மியத்துக்கு தண்ணி ஏது விடணுமோன்னு விட்றாதீங்க. இது வந்து இதுலேயே காளான்லேயே நம்மளுக்கு நல்லா தண்ணி விடும். அதனால இந்த அந்த காளான் அந்த ஊற்ற தண்ணியிலேயே இது வந்து நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து இந்த காளான் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லி தழை வந்து நம்ம போட்டோம். இதே மாதிரிலேயே நீங்கள் இறாலையும் செய்யுங்க, முட்டையிலையும் செஞ்சால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதுலேயே செய்யணும்ட்டு இல்லை, நீங்கள் இறாலையும் செய்யலாம், முட்டையிலையும் இதே மாதிரி மெத்தடில் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான டேஸ்டியான காளான் தொக்கு நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது தோசைக்கு, சப்பாத்திக்கு, நான்க்கு, பரோட்டாக்கெலாம் செம்ம அடிபடியாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.